விக்ரமன் கேஆர்கே பாக்கியராஜ் இவங்க நிறைய ஸ்பெஷலான கெஸ்ட்லாம் வந்திருந்தாங்க. அவங்க போங்கடி நீங்களும் உங்க காதலும் படம் ரொம்ப டிஃப்ரெண்டான டைட்டிலா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த படத்தை பத்தியும் படத்தோட டைரக்டரை பத்தி ரொம்ப வாழ்த்தி பேசியிருக்காங்க. என்னங்கிறத பார்க்கலாம். எல்லாரும் சொன்ன மாதிரி சிலருக்கு இந்த டைட்டில் வந்து பிடிச்சிருக்கு, சில பேருக்கு அது ஒரு விமர்சனத்தை ஏற்படுத்தியிருக்கு. பட் நான் ரொம்ப ஹானஸ்டாக சொல்கிறேன், எனக்கு இந்த டைட்டில் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் போங்கடி நீங்களும் உங்கள் காதலும் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா என் படங்கள் சில படங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் பேச நினைப்பெல்லாம் சூரியவம்சம் போன்ற படங்களெல்லாம் வந்து இந்த காதல் தோல்வியிலலாம் கொஞ்சம் அழுத்தமாக சொல்லியிருக்கேன் நான். எனக்கு இதில் உடன்பாடு இருக்குது. அதே மாதிரி வெறும் பெண்களை மட்டுமே திட்டாமல் அந்த பெண்களை உயர்வுபடுத்தி ஒரு சீன் அவர் சொன்னார், ரொம்ப அழகாக இருந்தது அந்த சீன். அப்படியே ஒரு கவிதை மாதிரி, ஒரு அழகான ஒரு நாவல் படித்த மாதிரி இருந்தது அந்த சீன். நான் எதுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ட்ரெய்லர் லான்ச்சில் ஒரு ஆடியோ லான்ச்சில் ஒரு சீன்ஸ் எல்லாம் போட்டு காமிக்கிறாங்களே அப்படின்னு நினச்சேன். ஃபஸ்ட் திங் அதுவே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. இது வரைக்கும் சினிமா திரைப்பட ஆடியோ ஃபங்க்ஷனில் வந்து ரெண்டு முக்கியமான ரெண்டு சீன் போட்டு அதில் ஒரு சீன் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. அந்த ஒரு ரோட்டில் பிச்சைக்காரன் மாதிரி இருந்த ஒருத்தர் சொன்ன அந்த விளக்கங்கள் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. பாடல்கள் ரொம்ப நல்லா இருந்தது. ரெண்டு பாட்டு பார்த்தோம், அதில் அந்த ஒரு வரியை நான் சொல்லான்னு பார்த்தேன், கவிஞர் அவரே சொல்லிட்டாரு. அவன் உதட்டில் கரண்ட் இருக்குது, எடுப்போம் முத்தம் கொடுத்துன்ற வரி கேட்டவுடனே இம்ப்ரெஸ் ஆச்சு. நான் எப்போதுமே பாடல்கள் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு டியூன் இம்ப்ரெஸ் பண்ணோம், அப்படி டியூன் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது லிரிக்ஸ் கவனிச்சிட்டே இருப்பேன். ஸோ அந்த லிரிக் ரொம்ப நல்லா இருந்தது. அவர் அண்ணாமலை அதை அவரே சொல்லிட்டார், ஆனால் நான் இப்போ சொல்கிறது ஆக்ஷன் ரீப்ளே மாதிரி இருக்குது. ராமகிருஷ்ணன் யார், ராமகிருஷ்ணனுடைய நண்பர் யாருன்னு சொல்லி ராமகிருஷ்ணன் பற்றி நான் சொல்வேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி அவருடைய நண்பர்கள் எல்லாமே மேடையில் உட்கார்ந்துருக்குறவங்க எல்லாமே, அதாவது நல்ல டைரக்டருங்களன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் சுயமரியாதை உள்ளவங்கள் தான் இன்றைக்கி மேடையில் உட்காந்துருக்காங்க. அந்த ஒரு நட்பு, உனக்கு இருக்கிற நட்பு ராமகிருஷ்ணன் உண்மையில் பாராட்டுறேன். ஃபஸ்ட்டு என்னுடைய ஆஃபீஸில் நான் பார்க்கும்போது உன்ன ரொம்ப எளிமையாகவும் சிம்பிளாக அந்த ஃபேஸ் இதெல்லாம் பார்க்கும்போது இவர் எப்படி நடிகர் இயக்குனர்னு சொல்கிறாரு, உண்மையில் அந்தளவுக்கு பார்த்த பிறகு தான் தெரிஞ்சுது. ஏன்னா அந்த நடந்துக்கிற முறையை நேரில் பார்க்கறதுக்கும் அங்கே லொக்கேஷனில் அவர் பண்ணியிருக்கிற பர்ஃபார்மன்ஸு, அவருடைய திறமை, டைலாகு, டைரக்ஷன் எல்லாம் பார்க்கும்போது நடிகராக எடுத்துக்கொண்டால் யாரோட ஒப்பிடலான்னு சொன்னால் எந்த ஒரு தன்மை வந்து தளபதி விஜய்கிட்ட இருக்குன்னு சொல்லுவாங்க. விஜய் வந்து ஷூட்டிங் முன்னாடி ரொம்ப சிம்பிளாக இருப்பார், காமாக இருப்பார், ஆனால் ஸ்பாட்டில் நடிக்க ஆரம்பித்தா ரொம்ப வேகமாக இருப்பாருன்னு. அந்த அளவுக்கு அவரோடு நான் ஒப்பிட்டு நான் சொல்லுகிறேன், ராமகிருஷ்ணன் வந்து நிச்சயமாக ஒரு நல்ல நடிகராக வரணும். போங்கடி நீங்களும் உங்கள் காதலும் கண்டிப்பாக இன்னொரு வெற்றி விழாவில் வந்து மறுபடியும் பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு வரும். அதனால் அட்வான்ஸாக வாழ்த்துக்கள் நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி மிஸ்கின் அவர்கள் வந்து பேசும்போது ரொம்ப ஆதங்கமாக பேசினார், இந்த திருட்டு விசிடி இதெல்லாம் திருட்டு பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு விதத்தில் அது ஒரு பாதிப்பு கொடுக்குறது வாஸ்தவம் தான், ஆனால் அதே நேரத்தில் நம்மளும் கரெக்டாக படம் எடுக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ அவசரத்துக்காக யாரோ ஹீரோ கிடைச்சா போதுங்கிற மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லான டைரக்டருக்கு டக்குன்னு ஹீரோ காசிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக படம் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தை முன்னால் படமெல்லாம் பார்த்துட்டு அவங்களா இந்த படம் பண்ணாங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு சில நேரங்களில் வந்து அவசரப்பட்டு படம் பண்ணிடுறாங்க. அதனால் நம்மளும் வந்து சினிமா வந்து திருட்டு வீசிட்டுனால பாதிக்கிறது இல்லாமல் நம்ம வந்து கரெக்டாக செய்யணுங்கிறதும் ரொம்ப முக்கியம். நான் இன்றைக்கி படங்கள் பார்க்கும்போது சிலது இது சொல்லணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதுக்கப்புறம் சேரன் அவர்கள் வந்து அவர் பேசிட்டு இருக்கும்போது நான் ஏதோ முன்னோடின்னு சொன்னார், எனக்கு ரூட்டு போட்டு கொடுத்தவர் எங்கள் டைரக்டர் முதல்ல நடிக்க வச்சார், ஆனால் எனக்கு நடிக்கிறதுல வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து நான் டைரக்டர் ஆகணும்னு, யோ ஹீரோ நடி அப்படின்னு சொல்லிட்டு அதில் நடிக்க வச்சார், அதுக்கப்புறம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ஷன் பண்ணாங்கும்போது கன்னி பருவத்தில் அந்த கம்பெனியில் ஆள் கிடைக்கல. நான் டெய்லி போய் போய் ஒரு ஆளுக்கு டெஸ்ட் எடுத்துகிட்டே இருப்பேன், அப்புறம் அந்த கேமராமேன்லாம் பார்த்து இவர் நல்லா நடிக்கிறாரு, இவரெல்லாம் சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் நல்லா இருக்கு, இவரையே கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதுலேயும் கம்பல் பண்ணி என்னை கூப்பிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் சூரல அசித்தங்கள் பண்ணும்போது நான் டைரக்ஷன் மட்டும்தான் பண்ணணும், நான் நடிக்கக்கூடாதுன்னு சொல்லி சுதாகரை புக் பண்ணி அதுக்கப்புறம் என்னோடய கேரக்டருக்கு வேற ஒரு பையனை போட்டிருந்தேன். ஒரு நாலஞ்சு நாள் ஒரு வாரம் தான் இருக்குது ஷூட்டிங்கு, திடீர்னு அவன் காணாமல் போயிட்டான். அவனுக்கு இதை விட நல்ல கேரக்டர் வேறு ஏதோ கம்பெனியில் கொடுத்தாங்கன்னு சொன்னோடனே சொல்லாமக்கெல்லாம் ஓடிட்டான். அதனால் அந்த ஆளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும், ஏன்னா அதனால தான் நான் நடிக்க வந்தேன். ஏன்னா இனிமேல் போய் யாரையும் தேட முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த கண்டிஷனில் அப்புறம் நடிக்க வந்தேன். அப்புறம் அதில் நல்ல பேர் வந்தோடனே அப்புறம் ப்ரொடியூசர் பாக்யராஜ் இனிமேனா யார்கிட்டையும் போய் கால் சீட்டெல்லாம் கேட்டுருக்க முடியாது, பேசாமல் நீயே நடிச்சிரு அப்படின்னு சொன்னார். அதுலேருந்து நடிப்புங்கிறதும் எனக்கு விடாமல் கண்டினியூஸாக வந்துடுச்சு. ஸோ யாருக்கு எப்படி எது வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. அதனால் எனக்கு இப்போ சூரியலா சித்திரங்கள்லாம் அந்த ஆள் இன்னும் நான் பார்க்கவே இல்லை, அவரை பார்த்தா எப்பாவது ரொம்ப நன்றி சொல்லணும் அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா இத்தனை வருஷமாக தாக்கு பிடிச்சி நடிச்சிட்டு இருக்கிறது காரணமே அவர் தானே, இல்லைன்னா ரூட்டே மாறி இருக்கும்.
இப்போ ராமகிருஷ்ணன் அவர்கள் இந்த படத்தில் எனக்கு சேரன் கஷ்டன்னு எனக்கு தெரியாது, எனக்கு நடிக்கிறா மட்டும்தான் தெரியும். என்னை ஏற்கனவே அவர் டைரக்ட் பண்ணிட்டாரு. நான் ஒரு ஆட் ஃபிலிம் நடித்தேன், அந்த ஆட் ஃபிலிம் ராமகிருஷ்ணன் தான் டைரக்ஷன் பண்ணி பண்ணார். அப்போது நல்லா தெளிவாக இருந்தார். நான் நினச்சேன் எப்படி ஒரு நடிக்கிறா இருக்கிறவரு இவ்வளோ தெளிவாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவர் நம்ம ஜாதி தான் அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் எல்லாத்துக்குமே வந்து ஒரு டைம் அப்படிங்கிறது ஒன்று வரும். ராமகிருஷ்ணனுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த போங்கடி நீங்கள் காதலும் இந்த படத்துலேருந்து தான் டைம் வந்துருக்குதான் நினைக்கிறேன். டைட்டில் எல்லோரும் சொல்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொன்னாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நீ முதல்ல உள்ளே இழுக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு டைட்டில் வந்து டக்குன்னு மைண்டில் ஏறுற அளவுக்கு ஒரு டைட்டில் வைக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அது மாதிரி இந்த டைட்டில் வந்து என்ன இப்படி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதை பேச வச்சுருது எல்லாத்தையுமே. அதுக்கப்புறம் வந்து இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிறதுக்கு தான் இன்றைக்கி அந்த படத்தில் எல்லாருமே குறிப்பிட்டு பேசினாங்க. அந்த சீனை பற்றி லேடிஸ்க்கு எவ்வளோ மரியாதை கொடுக்கணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மௌனகீதங்கள் நடிக்கும்போது சரிதா வாங்க போங்கன்னே பேசிட்டு இருந்தேன். சரிதா அட என்னங்க நீங்கள் சரிதான்னு சொல்லி கூப்பிடுங்கன்னா எனக்கு வரமாட்டேங்குது வாயில். ஏன்னா அவங்க வந்து ஏற்கனவே அம்மாவாக நடித்து ஏதோ ஒரு படம் நடிச்சிருக்காங்க, அதனால் என்னை விட பெரியவங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறேன்னா. அதனால் நீங்கள் இங்கே வர்றீங்க, நீங்கள் இப்படி நிற்கிறீங்க, நீங்கள் இப்படி பேசுகிறீங்கன்னா சார் தயவுசெய்து நீங்கள் வந்து பேர் சொல்லி கூப்பிடுங்க சார், வரமாட்டேங்குது நான் என்ன பண்ணுறதுங்க அப்படின்னு. ராமகிருஷ்ணன் வந்து இந்த படத்தில் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படிங்கிறது சேரன் அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லணுமே, எனக்கு வந்து கண்டிப்பாக நிச்சயமாக ஏதாவது வித்தியாசமாக பண்ணியிருப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்தது. ஏற்கனவே அவர் நான் டைரக்டராக வந்து சந்தித்ததுனால கண்டிப்பாக வேலையிலையும் வந்து நல்ல திறமையோடு இருந்தார். ஸோ இது இத்தனை பேர் சொல்லும்போது கண்டிப்பாக இந்த படத்தில் மற்றவங்கள்லாம் பார்த்துட்டாங்க படத்தை, சில பேர்லாம் பார்த்துருக்காங்க, நான் இன்னும் பார்க்கல. அதனால் படம் பார்த்துட்டு வெற்றிகளால் மீண்டும் நான் பேசுகிறேன். ராமகிருஷ்ணனுக்கும் அந்த குழுவுக்கும் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமானது வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கேன். இந்த படத்தோட ரொம்ப முக்கியமான கெஸ்டான சேரன் சார் வந்திருந்தார். இவர் தான் கிட்ட ஒர்க் பண்ண டைரக்டர் ராமகிருஷ்ணனை பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதாவது அவரோட ஒர்க்கிங் ஸ்டைலாக இருக்கட்டும், அவரோட டேலண்டாக இருக்கட்டும், இது மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் சொல்லியிருக்காரு. என்னங்கிறத பார்க்கலாம். நான் முதல்ல வயசை பற்றி பேச போகிறதில்ல. ஏன்னா வயசாயிருச்சுன்னு கவலைப்படுறவங்க தான் வயசை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் வயசாயிடுச்சுன்னு கவலை வந்துருச்சு. எனக்கு இன்னும் வயசாகலை, நான் இன்னும் காதலிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். இன்னும் 10 வருஷம் கழிச்சாலும் நான் இப்படியே தான் இருப்பேன். அப்போ கூட நீங்கள்லாம் என்னை பார்த்து புறாமப்படுத்தான் போகிறீங்க. வரிசையாக கனியாகட்டும் கருப்பழனியப்பன் ஆகட்டும் அத்தனை பேரும் போங்க பீப், நீங்களும் உங்கள் காதலும். அது எனக்கு சொல்ல தெரியல. அந்த பொம்பளைங்களை டீ போட்டு கூப்பிடுறதுன்றது எனக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயம். இது வரைக்கும் நான் எந்த பொம்பளையும் டீ போட்டு கூப்பிடலை. அதனால் என்னை வந்தோடனே சொல்ல சொன்னாங்க, அந்த டைட்டில் சொல்லுங்கள் அப்படின்னு. இல்லை நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு வந்துட்டேன் நான். அதே நேரத்தில் வந்து இந்த படத்தோட இயக்குனர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள், வந்து என்னோட தேசிய கீதம் படத்துலேருந்து என்னோட பணிபுரிந்தார். கடைசியாக தவமாய் தவம் இந்த வரைக்கும் என்னோட கூட இருந்தார். வாழ்க்கையில் வந்து சில சம்பவங்கள் வந்து ஏதோ ஒரு காரணங்களுக்காகவே நடக்கும். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதர்களையும் கடந்து போகும் பொழுதெல்லாம் எங்கேயோ ஏதோ ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட எங்கேயோ ஒரு மூலையில் சந்திப்பாங்க, எங்கேயோ ஒரு இடத்துல உதவுவாங்க, எங்கேயோ ஒருத்தர் கை தூக்கி விடுவாங்க, இல்லை எங்கேயோ ஒருத்தர் நமக்கு எதிரியாக கூட மாறுவாங்க. ஸோ கால்கள் நம்ம கடந்து போகிற ஒவ்வொரு சம்பவங்களும் ஏதோ ஒரு காரணமாகத்தான் இருக்கும். மாற்றங்களை நோக்கியே நமது பயணம் போய்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி என்னோட ராமகிருஷ்ணன் பயணமானது நாட்கள், எத்தனையோ நாட்கள் வந்து நானும் அவனும் வந்து இரவு நேரங்களில் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது, திட்டிகிட்டு இருக்கும் பொழுது, கோவப்படும் பொழுது, இல்லை அவனை நான் அடிச்சிருக்கேன் அடிக்கும் பொழுது, இல்லை படங்களில் வேலை பணிபுரியும் பொழுது, அந்த படத்துக்காக ரெண்டு பேரும் என்னுடைய உதவி இயக்குநர்கள் மாதிரி ஒரு நல்ல டீம் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் எல்லா இயக்குநர்களுக்கும் கிடைச்சிருக்காங்களான்னு தெரியாது. ஏன்னா அவ்வளோ மாடாக வளர்ப்பாங்க. அப்படி ஒரு சுறுசுறுப்பான ஒரு மனிதன் தான் அந்த ராமகிருஷ்ணன். அதனால தான் அந்த சுறுசுறுப்பு இந்த படத்தில் இன்னைக்கு பார்க்கும் பொழுது தெரியுது. அதை ஆடுற ஆட்டம், போடுற கூத்து, அடிக்கிற முத்தம், எழுதியிருக்க டைலாக்கு, வாங்கியிருக்க வேலை, நடிகர்களை பயன்படுத்தியிருக்க விதம், கேமராவை கையாண்டிருக்கும் விதம், பாடல் வாங்கியிருக்கும் விதம், எல்லாத்துலேயுமே அந்த சுறுசுறுப்பும் அந்த உழைப்பும் எல்லாத்தையும் மீறி ஒரு தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கையில் ஜெயித்தவங்க தான் சார் நீ இங்கே உட்காந்துருக்க அத்தனை பேரும். அதுக்கு பெரிய உதாரணம் வந்து எங்களுக்கு யாருன்னா திரு கே பாக்யராஜ் சார் அவர்களும் திரு டிஆர் அவர்களும். உலகம் முழுக்க ரஜினிகாந்தோட படங்களுக்கு ஏற்பட்ட அதே மரியாதை, அதை விட அதிக மரியாதையை வாங்கியவர் டி ராஜேந்தர். அவருடைய படங்களுக்கு பெண்களும் ஆண்களும் கூட்டம் கூட்டமாக நின்றுருக்கோம்.
உயிரிழந்த உஷா படத்தை எல்லாம் மதுரையில் பார்க்கும் 100 நாள் தொடர்ந்து ஹவுஸ்ஃபுல் அந்த படம். அது எப்படி வந்துச்சு? ஒரு மனுஷன் தன்னோட முகத்தை நம்புறதை விட தன்னோட மூளையை நம்பலாம். எனக்குள்ள இருக்க மூளை அவ்வளவு சக்தி வாய்ந்ததா, இந்த மூளையால வந்து இந்த உலகத்தை திருப்ப முடியும், இந்த மக்களை திருப்ப முடியும், அறிவுதான் அழகை விட சிறந்ததுன்னு சொல்லி வைக்க முடியுன்றத அந்த ஒவ்வொரு இயக்குநரும் ப்ரூவ் பண்ணாங்க. அதில் எங்களுக்கு முன்னோடியா முதல்ல ப்ரூவ் பண்ணது திரு கே பாக்யராஜ் சார் அவர்களும் திரு டி ஆர் அவர்களும். அவங்களுக்கு நாங்கள் வந்து எங்களுடைய தலை சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா நீங்க போட்ட ரோட்ல தான் நாங்கள் அத்தனை பேர் இன்னைக்கு பயணப்பட்டு இருக்கோம். அந்த ரோட்ல பயணமாகறவன் தான் அடுத்து ஒரு பஸ்ல ஏறி இருக்கான் மிஸ்டர் ராமகிருஷ்ணன். அந்த ராமகிருஷ்ணன் சந்திச்சப்ப எனக்கு தெரியும், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ராமகிருஷ்ணனுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். தேசிய கீதம் படம் ஷூட்டிங்லாம் போயிட்டு வந்துட்டோமா? ஆமாம், போயிட்டு வந்துட்டதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸில் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ தான் அவன் எங்கள் சேர்ந்து முதல் படம் வேலை பார்த்துருக்கான், ஏதோ ஒரு கிராமத்துலேருந்து வந்திருக்கான். அப்போ அவனுக்குள்ளே எவ்வளவு கனவுகளும் எவ்வளவு எதிர்பார்ப்புகளும் எவ்வளவு வாழ்க்கையை பற்றிய தேடல்களும் இருக்கும்னு எனக்கு தெரியும். டிஸ்கஷனை உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு பார்த்தியான ஒரு 1:30 இருக்கும், திடீர்னு படியில் கீழே சாப்பிட இறங்குற போது டப அப்படி சுருண்டு விழுந்துட்டான். கீழே சுருண்டு விழுந்த உடனே போய் பார்க்குற கை காலெலாம் அப்படியே விரைச்சிருச்சு, ஒன்றுமே புரியல. ராமகிருஷ்ணன் தட்டுறேன், ஒன்றுமே வாய் மூச்சு பேச்சு இல்லை. அப்படியே எனக்கு அப்போ வண்டி ஓட்ட தெரிஞ்சது என்னோட அதிர்ஷ்டம். அப்படியே தூக்கி என்னோட ஹோண்டா சிட்டி வண்டி இருந்துச்சு, தூக்கி உள்ளே போட்டு நான் என்ன வேகத்தில் வண்டி ஓட்டினேன்னு தெரியாது. அந்த வண்டியை ஓட்டிட்டு போய் வாகனிக்குள்ளே உள்ளே விட்டு அவனை நானே ஸ்ட்ரக்சர் எடுத்து உள்ளே போட்டு உள்ளே கொண்டு போய் தெரியும் சார், சீக்கிரம் காப்பாற்றுங்க சார், சார் என்னென்னு தெரியல சார், மயக்கம கிடக்க சார் சொல்லி அந்த பதட்டம் வந்து எனக்கு அவ்வளவு பயம். ஏன்னா ஒரு மனிதனை இழக்கிறான்றதை விட ஒரு கனவை சுமந்த ஒரு மனிதனை இழப்பது இந்த வாழ்க்கையில் கொடுமை. அந்த கனவை சுமந்த மனிதனை இழந்து விட கூடாதுன்றதுக்காக அவ்வளவு என்னாலும் பண்ணும் அதிர்ஷ்டம், கடவுள், பிரேயர், நம்பிக்கை அவனை வந்து ஒரு நாள் அப்படி வெளியே வந்துச்சு. சரியானா பயப்படாத, என்றைக்குமே நம்பிக்கை தளர விடாத. நம்ம உடம்புல இருக்க நோய் நம்மளுடைய தன்னம்பிக்கை முன்னாடி தோத்து போகணும். நம்ம உடம்புல இருக்க வியாதிகள் நம்மளுடைய வறுமை நம்மளோட தன்னம்பிக்கைக்கு முன்னாடி தோத்து போகணும். தன்னம்பிக்கை ஜெயிக்கணும், வெளியே வா உன்னால முடியும்னு சொன்னேன். அண்ணன் எழுந்து போறேன்னார். இன்னைக்கு அவன் நான் அன்னைக்கு விட்டுருந்தேன்னா அவர் டைரக்டர் நாங்கள் எழுந்திருப்போம். என்ன வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம ஷோவில் போங்கடி நீங்களும் உங்கள் காதலும் படத்தோட ஆடியோ லான்ச் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தோட டைட்டில் பற்றியும் அந்த படத்தை பற்றியும் நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் நமக்கு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ மீண்டும் அடுத்த ஷோவில் இது மாதிரி மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டேக் கேர், டாடா, பை பை ஃப்ரம் ஸ்வேதா.